அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டிவோனியன் பீரியட். டிவோனியன் பீரியட் அப்படிங்கிறது 315 மில்லியன் வருஷத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பூமியில். அந்த காலகட்டத்தில் என்னென்ன ஆர்கானிசம்ஸ்லாம் இந்த உலகத்தில் இருந்துச்சு, என்னென்ன பிளான்ட்ஸ், என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டிவோனியன் பீரியட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத லைட்டாக நம்ம பேசிடலாம். ஜியாகிரபிக்கல் டைம் ஸ்கேல், புவியியற் கால அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டவணையை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த அட்டவணை வந்து இந்த பூமி வந்து உருவான காலத்திலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னென்ன டைம் பீரியட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் பெருங்காலங்களாக, அதாவது எரா ஆக பிரிச்சிருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரீ கேம்பிரியன் எரா, பேலியோசோயிக் எரா, மீசோசோயிக் எரா, சீனோசோயிக் எரா அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கிறோம். இதில் ப்ரீ கேம்பிரியன் எரா சம்மந்தமாக தனியாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதே போல் பேலியோசோயிக் எராவை வந்து நாம் கேம்பிரியன்லேருந்து பெர்மியன் வரைக்கும் பிரிச்சிருக்கிறோம். கேம்பிரியன் அப்படிங்கிறது வந்து 510 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. ஆர்டோவிஷியன் அப்படிங்கிறது 430 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. சைலூரியன் அப்படிங்கிறது 350 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இதை பற்றி தனித்தனி வீடியோக்களில் நம்ம பேசியிருப்போம். இந்த வீடியோவில் நாம் பேச போகிறது டிவோனியன் பீரியட், டிவோனியன் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு 315 மில்லியன் வருஷத்திற்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய விலங்குகள் மற்றும் தாவரங்கள் எவ்வாறு இருக்கின்றன, அதுக்குண்டான எடுத்துக்காட்டுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இதில் இருக்கக்கூடிய ஃபிஷஸ், இது வந்து ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ். நார்மலாக சைலூரியன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த சைலூரியனில் வந்து பார்த்திங்கன்னா ஏலியஸ்ட் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அந்த காலத்தில் ஃபிஷஸ் வந்து முத முதல்ல எந்த ஆர்கானிசத்துலேருந்து உருவானது, ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் வந்து ஸ்லாத்துலேருந்து உருவான மாதிரி ஃபிஷஸ் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு ஆர்கானிசத்துலேருந்து உருவாகி இருக்கும் இல்லையா, அந்த ஆர்கானிசத்துக்கு தான் ஏர்லியஸ்ட் ஃபிஷஸ் அப்படின்னு பேர். அது வந்து சைலூரியன் பீரியடில் ஃபார்ம் ஆச்சு. சைலூரியன் பீரியடில் ஃபார்ம் ஆன அந்த ஃபிஷஸ் வந்து ப்ரிமிட்டிவ் ஃபிஷஸாக இருந்து இந்த டிவோனியன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷஸ் வந்து அபண்டண்ட்டாக இருந்துச்சு கடலுக்குள்ளே. அப்போது ஏஜ் ஆஃப் ஃபிஷஸ் அப்படின்னா மீன்களின் காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ரைட்டா? மீன்கள் வந்து அதிகமான ஆட்சி செய்த காலமாக இந்த டிவோனியன் பீரியட் வந்து இருந்துச்சு. அது போக ப்ரோஜிம்னோஸ்பர்ம், ஜிம்னோஸ்பர்ம்கள் அப்படின்னா என்னது? ஜிம்னோஸ்பர்ம்கள் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நீங்கள் பிளான்ட் கிங்டம் லெசனில் வந்து படிச்சிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்டில். ஜிம்னோஸ்பர்ம்கள் அப்படிங்கிறது திறந்த விதை கொண்ட தாவரங்கள், சரியா? நேக்கட் சீடர் பிளான்ஸ் அப்படி படிச்சிருப்பீங்கள அது. ஸோ அதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் பேசலாம். பட் இந்த ப்ரோ ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜிம்னோஸ்பர்ம் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு டைப் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம்ஸ், சரியா? தட் இஸ் ப்ரோ ஜிம்னோஸ்பர்ம்ஸ். எப்படி நாம் ஸ்லாத்திலிருந்து ப்ரொடியூஸ் ஆனோமோ, ஃபிஷஸ் வந்து ஏர்லி ஃபிஷஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆச்சோ, அதே மாதிரி ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வந்து ப்ரோ ஜிம்னோஸ்பர்ம்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆச்சு. அந்த ப்ரோ ஜிம்னோஸ்பர்ம் அப்படிங்கிறது டிவோனியன் பீரியடில் ப்ரொடியூஸ் ஆச்சு. டிவோனியன் பீரியட் அப்படிங்கிறது வந்து 315 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலம். அது பேலியோசோயிக் எரா அப்படிங்கிற காலத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு பீரியட், சரிங்களா? இப்போ ப்ரோ ஜிம்னோஸ்பர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, கேலிக்ஸைலான் ட்ரீ, ரைட்டா? இது கிட்டத்தட்ட 250 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா மியூசியமில் இருந்து எடுத்த ஏதோ ஒரு பார்க்கில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வச்சுருக்கிறாங்க, ரைட்டா? பெர்மனண்ட்டாக 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ப்ரோ ஜிம்னோஸ்பர்மை பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள், ரைட்டா? இந்த ப்ரோ ஜிம்னோஸ்பர்ம்ஸ் இதுக்குண்டான இந்த சாம்பிள், இந்த ஸ்பீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரில. நீங்கள் இது எங்கேன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா தேடி கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ கேலிக்ஸைலான் ட்ரீ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் த ப்ரோ ஜிம்னோஸ்பர்ம். இதிலிருந்து தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜிம்னோஸ்பர்ம்கள், பைனஸ் ட்ரீ இருக்குல்லையா, கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குல்லையா, சைக்கஸ் ட்ரீ இருக்குல்லையா, இது எல்லாமே வந்து ஜிம்னோஸ்பர்ம்கள். இந்த ஜிம்னோஸ்பர்ம்கள் எல்லாம் ப்ரோ ஜிம்னோஸ்பர்ம்லேருந்து தான் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரோ ஜிம்னோஸ்பர்ம் அப்படிங்கிறது வந்து டிவோனியன் பீரியட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிவோனியன் பீரியடில் ஆட்சி செய்த ஃபிஷஸ் என்னென்னலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நிறைய பேர்கள் கொடுத்துருக்குறாங்க, சரியா? இதெல்லாம் பொறுமையாக இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நான் நெட்டில் இருந்து சுட்டது தான், அதனால் நெட்டில் இருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்து பார்த்து என்னென்ன ஃபிஷஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான வகையான அத்தனை ஃபிஷஸும், மீன் வகைகளில் முக்கியமான வகைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவோனியன் பீரியடில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா,
பொறுக்கை பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.